புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையான இன்று பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் காலை முதலே திரளான பக்தர்கள் பெருமாளை தரிசித்தனர். தமிழக திருப்பதி என்று போற்றப்படும் கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவிலில் புரட்டாசி முதல் சனியை முன்னிட்டு அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி வள்ளித்தாயார் சமேத தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை சுப்பிரபாத சேவை, விஸ்வரூப தரிசனம் நடந்தது. தொடர்ந்து பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி உற்சவர்கள் ஆஸ்தானத்திலிருந்து மண்டபத்திற்கு எழுந்தருளச் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. கள்ளக்குறிச்சி வள்ளித்தாயார் சமேத தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ தலங்களில் ஒன்றான கடலூர் திருவந்திபுரத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி இன்று சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு தேவநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடந்தது. பின்னர் விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது.